சொல்லும்போது புரியலன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் வாயிருந்து சொல்லுங்கள். ஏற்கனவே கொடுத்துட்டாரா அல்லது இனிமே கொடுக்க போகிறாரா? Now when did he give you? எப்போ கொடுத்தாரு? When Jesus paid the price for you. ஆண்டவர் இயேசு உங்களுக்கான அந்த தண்டனை தொகையை செலுத்திய போதே கொடுத்து விட்டார். So is it given to you freely? அது உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கா? Is it a gift? அது உங்களுக்கு ஒரு கொடையா? But are people receiving it? ஆனா மக்கள்லாம் அதை பெற்றுக்கொள்கின்றோமா? People are not able to receive it because they have not yet trained their mind to think and believe what the word of God says. மக்கள் எல்லாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை புரிந்து கொண்டு அதை நம்பி அதை பெற்றுக்கொண்டோம் என்று அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள். தங்களுடைய சிந்தனையை அத்தகைய நம்பிக்கையில் அவர்கள் பயிற்றுவிக்கவில்லை, ட்ரைனிங் கொடுக்கல. Hallelujah. Hallelujah. Your mind is saying that you need to be blessed. உங்க சிந்தனை இவ்வாறு சொல்கின்றது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றது. Okay, how many of you want God to choose you? எத்தனை பேருக்கு for his kingdom? How many of you want God to choose you? எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னுடைய இறையரசில் என்னை தேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் என்னை தன்னுடைய இறையரசில் தேர்ந்து கொள்ள வேண்டும், சூசிங், எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்குங்க. Now you look at the next line. அடுத்த லைன் பாருங்க. Okay. When will God choose you? எப்போ கடவுள் உங்களை தேர்ந்தெடுப்பாரு? எப்போ? Somebody will say God has chosen me. Okay. கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாச்சுன்னு. According to you, when has he chosen you? எப்போ? இப்போ உங்களுடைய கருத்துப்படி எப்போ உங்களை தேர்ந்தெடுத்தாரு? எப்போ? In your mother's womb. Read it. பாருங்க, அதை வாசிப்போம். ரெண்டாவது அந்த நாலாவது வசனத்தை வாசிப்போம். நாம் according he has chosen us in him before the foundation of the world that we should be holy and without blame before him in love. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். How many times people are praying, God choose me, choose me Lord, choose me, choose me. எத்தனை தடவை இப்படி ஜெபிக்கோம், ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும், என்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும், என்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் அப்படி ஜெபிக்கிறோம். And what is God saying? அப்ப கடவுள் என்ன சொன்னாரு? Child, I have chosen you not when you are in your mother's womb, even before the foundation of this world I chose you. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மகளே மகனே நான் உன்னை எப்போ தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? அம்மா வயத்தில் இருக்கும்போது இல்லை, உலகம் தோன்றுவதற்கு முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படி சொல்றாரு. Chosen you for what? எதுக்கு தேர்ந்தெடுத்தாரா? To preach and translate. அப்படி செய்தியை சொல்லி அதை மொழி பெயர்க்கிறதுக்கு. To sing hymns. பாடுறதுக்கு. To play the organ. அப்படி இந்த ஆர்கனை ப்ளே பண்ணுறதுக்கு. To do camera shooting. அப்படி ஷூட் பண்ணுறதுக்கு கேமராவில். Why has God chosen you? எதுக்கு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தாரு? To live as pure people without sin. God has chosen you to be holy and blameless before him. ஆண்டவர் தூயோராகவும் அவர் திருமுன் மாசற்றோராகவும் விளங்கும்படி நம்மை தேர்ந்தெடுத்தார். Has he given you the power to do that? ஆண்டவர் உங்களுக்கு அவ்வாறு விளங்குவதற்கு தேவையான சக்தியை கொடுத்தாரா? Yes. கொடுத்திருக்கிறார். He has given you the power of the Holy Spirit. அவர் தூய ஆவியின் வல்லமையை சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். What is holy? என்னது பரிசுத்தம்? பரிசுத்தம் என்றால் என்ன? What is holy? பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் means what? பரிசுத்தம்னா என்னது? Holy. ஒரியா கவலையா? I can see that young girl sitting there with a scarf on her head. Holy. அந்த தலையில கவர் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கால, அவர் ரொம்ப ஹோலி, பரிசுத்தம். சரியா தலையில இப்படி முக்காடெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, ரொம்ப பரிசுத்தமாக இருக்காங்க. ஃபுல் டே
praise the Lord. நாளும் praise the Lord. Holy. அவங்க ரொம்ப பரிசுத்தம் அப்படியா? The word holy means பரிசுத்தம் என்றால் a person who conducts his life, his thoughts, his words, his actions are according to the word of God is a holy person. ஒரு நபர் தன்னுடைய சிந்தனை, சொல், செயல் இவை அனைத்தையும் இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதற்கு ஒத்ததாக அமைத்து கொண்டார் என்றால் அவர்தான் தூய்மையானவர் பரிசுத்தர். So what is God's purpose in your life? அப்ப ஆண்டவருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரது நோக்கம் என்ன? என்ன என்னோட என்ன நோக்கம் ஆண்டவருக்கு? நம்ம எப்படி இருக்கணும்? To train you to be holy. உங்களை எல்லாம் நல்ல பரிசுத்தமா வாழ்றதுக்கு ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி வைக்கணும். And to train you to be holy. உங்களை தூய்மையாக வாழ்வதற்கு பயிற்சி வைக்க வேண்டும் என்றால் He is always going to use people. ஆண்டவர் எப்போதும் மனிதர்களை பயன்படுத்த போகின்றார். So when a person is bitter, ஒரு மனிதருக்கு ரொம்ப மனக்கசப்பு இருக்கின்றது. A person is in strife, ஒருத்தங்க எப்பவும் சண்டை சச்சரவுலயே இருக்காங்க. A person refuses to forgive, ஒருத்தங்க வந்து மன்னிக்கவே மாட்டாங்க, அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. Is he holy? அவங்க பரிசுத்தமா வாழ்றாங்களா? பரிசுத்தரா? Is he holy? அவங்க ரொம்ப தூய்மையானவங்களா? So what is God going to do? அப்ப கடவுள் என்ன செய்ய போறாரு? He is going to put lots and lots of people in your life. அப்ப உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய மனிதர்களை குறிக்கள செய்கின்றார். Who will come and do different kinds of things in your life? அவங்க உங்க வாழ்க்கையில வெவ்வேறு விதமான காரியங்களை செய்வார்கள். And in all that they do he is going to see how is your response going to be? Is it going to be according to the word of God? And to make you do it according to the word of God, you are going through all those negative training. உங்களுடைய வாழ்க்கையில் பல நபர்கள் பல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அவ்வாறு அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும்போது, அதாவது எதிர்மறையான நீங்கள் விரும்பாத நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்போது எதற்காக என்றால் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இத்தகைய நிகழ்வுகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற செய்கின்றார். So God's main purpose in your life that he has chosen you is to be holy. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். God's purpose is holy. ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம் தூய்மை. And our main purpose is how can I be blessed. ஆனா நம்முடைய முக்கியமான நோக்கம் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பதாகும். சரியா? சரிதானே? எப்போ எனக்கு ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும்? Where is our main focus, blessing or holy? நம்முடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால் நான் வந்து ஆசீர்வதிக்கப்படணுமா அல்லது தூய்மையா இருக்கணுமா? A prayer with God is a prayer of holy or prayer of blessing. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நான் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கணுமா அப்படி இருக்குதா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படி இருக்குதா? Who is that? Take the camera, let me take the photo. போட்டோ எடுத்துருவோம், அவங்க யாரு கை தூக்குங்க. Because if your purpose in life is holy, unga vaalkaiyile ungalde nokam parisuthamaga vaalvathu enbadhaga irundal, blessings will come chasing you. Appo aashirvaadam ungalai thurathi kondu varum. Hallelujah, 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 hallelujah. Blessings are supposed to chase man. மனிதரை ஆசீர்வாதங்கள் துரத்த வேண்டும். Man is not supposed to chase blessing. மனிதன் ஆசீர்வாதத்தை துரத்த கூடாது. The problem with us is நம்முடைய பிரச்சனை என்ன என்றால் instead of chasing the blesser or the holiness, the word of God, we chase the blessing and that's why all our life blessing keeps dodging us and we are depressed. நம்முடைய நோக்கம் எப்படியாக இருக்கின்றது? நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றவரை, பரிசுத்தமாக வாழ்கின்றவரை, இறை வார்த்தையை கொடுத்தவரை நாம் துரத்தாமல் மாறாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை நாம் துரத்தி கொண்டே செல்கின்றோம். அப்படி செல்வதனால் தடைகள் ஏற்படுகின்றது. நமக்கு உடனே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மால் இயலவில்லை. Praise the Lord. Praise the Lord. Is this also given to us free? இது நமக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கா? Hello.
இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கா how many of us want to be adopted in the family of god எத்தனை பேருக்கு நான் கடவுளுடைய குடும்பத்துல என்னையும் ஒரு நபரா அவங்க தத்து எடுத்துக்கிடணும் அப்படினு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க நான் கடவுளுடைய குடும்பத்துல ஒரு நபரா என்னை ஏத்துக்கிடணும் அப்படினு சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க is god going to adopt us கடவுள் நம்ம எல்லாத்தையும் அவருடைய குடும்பத்துல அப்படி சேர்த்துக்க போறாரா see what is he saying அவர் என்ன சொல்றாரு பாருங்க he had predestined you to be adopted in his family through christ jesus அடுத்த அஞ்சாவது வசனம் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் ஹalleluya ஹalleluya so is he going to adopt you when you do something good நீங்க நல்ல காரியம் செய்ததும் அவர் உங்களை அவருடைய குடும்பத்துக்கு தேர்ந்தெடுத்து பிள்ளைகளாக்கி கொள்ள போறாரா நீங்க நல்ல காரியம் செய்த பிறகு can you see the love of god பாத்தீங்களா கடவுளுடைய அன்பு எவ்வளவு அன்பு அவருக்கு how is our love to one another ஆனா நம்மளுடைய அன்பு ஒருவர் மற்றவர் மீது எப்படி இருக்கிறது you do good to me நீ எனக்கு ஒரு நல்ல காரியம் செய் I love you நான் உன்னை வந்து அன்பு செய்வேன் brother freddy you bring chilled water for me சகோதரர் ஃப்ரெடி எனக்கு நல்ல குளிர்ந்த தண்ணி கொண்டு வாங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஹalleluya ஹalleluya how is god's love ஆனா கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குது even when we were worse sinners நம்ம மிகவும் மோசமான பாவிகளாக இருந்தபோதே even when we did not know him நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாலேயே He still sent his son for us. அவர் தன்னுடைய மகனை நமக்காக அனுப்பி வைத்தார் to pay the price. நமக்கான ஈட்டு தொகையை தண்டனை தொகையை செலுத்துவதற்கு அனுப்பி வைத்தார் to make us holy. நம்மை தூய்மையாக்குவதற்காக அனுப்பி வைத்தார் to cleanse us from all sin. எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை கழுவி தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்தார் so that we are adopted in the family. அப்படியாக நாம் அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக்கி கொள்ள அனுப்பி வைத்தார் Look at his love. அவருடைய அன்பை பாருங்கள். Is this adoption freely given? இப்படியாக தம்முடைய குடும்பத்திலே அவர் நம்மை பிள்ளைகளாக்கி கொள்வது இலவசமாக நடக்கின்றதா? Or do you need to fast for 40 days and 40 nights? 40 இரவும் பகலும் நாம் உபவாசம் இருக்க வேண்டுமா? Everything in God's kingdom comes to you through Christ Jesus absolutely free. ஆண்டவருடைய இறையரசிலிருந்து தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அவர் நமக்கு கொடுப்பது எல்லாமே இலவசம்தான் Let me give you the next verse 7th verse அடுத்து In whom we have redemption through his blood the forgiveness of sins according to the riches of his grace கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வலத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இம்மேற்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் redemption நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது redemption மீட்பு now is he saying is he going to redeem you ஆண்டவர் இனிமே நான் உன்னை மீட்டு கொள்ள போறேன் அப்படி சொல்றாரா what is the meaning of the word redeem மீட்பு என்றால் என்ன the word redeem means to be ransomed மீட்பு என்று சொன்னால் அதற்கான தொகையை ஈட்டு தொகையை கொடுத்து பெற்றுக்கொள்வது மீட்டு கொள்வது it means a price that has been paid to purchase you ஒரு விலை உங்களை மீட்டு கொள்வதற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டுள்ளது for example உதாரணமாக I have been kidnapped by somebody. என்னை வந்து ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க. And that somebody has sent the letter to my mom. எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி வச்சிருக்காங்க. And said if you want your son back, உங்க மகன் உங்களுக்கு திரும்பி கிடைக்கணும்னு சொன்னா, you have to pay me so much of money. நீங்க வந்து இவ்வளவு லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும். So the mother gives the money. அப்ப அம்மா போய் அந்த பணத்தை வந்து கொடுக்கறாங்க. To redeem me. மீட்டு கொள்வதற்காக கொடுக்கறாங்க. To get me back என்னை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கறாங்க so even though I belong to her நான் வந்து அவங்களோட சொந்த மகனாக இருந்தாலும் கூட because of kidnapped என்னை கடத்தி கொண்டு போன காரணத்தினால் she has to pay the money to get me back மகனை திருப்பி கூட்டிட்டு வரணும்னு சொன்னா
மகன் கிடைக்கணும்னு சொன்னா அவங்க எவ்வளவு பணம் கேட்டாங்களோ அத கொடுத்து மீட்டு கொண்டு வராங்க so here he is saying இங்க இவர் இந்த இறைவார்த்தை சொல்கின்றது we were all destined to go to hell நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போவதற்காக குறிக்கப்பட்டிருந்தோம் god had to give his blood to redeem us ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது so god is going to redeem us or are we already redeemed ஆண்டவர் இனிமேல் தான் நம்மை மீட்டு கொள்ள போகின்றாரா அல்லது ஏற்கனவே மீட்டு கொண்டாரா ஆ yes he has redeemed but how many people do you find that keeps telling everybody please pray for me I'm in a bondage there is some evil spirit done some ancestral curse this problem that problem நம்ம வந்து எப்படி நம்ம பார்க்கறோம் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க என் வாழ்க்கையில கட்டு இருக்குது அப்புறம் என் வாழ்க்கையில சாபம் இருக்குது யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அதனால தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மட்ட வந்து சொல்றாங்க அது இருக்குது இது இருக்குது என்னது பில்லிஸ் குனியா வச்சிட்டாங்க சேவினை வச்சிட்டாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி நம்மட்ட கேக்குறாங்க Praise the Lord recently I began to ask the Lord can you give me an explanation that I can explain to the people and make this point very clear for people to understand na konja naalikku munnala kadavulta ketten aandavare inda vasanatha மக்கள் புரியும்படியாக நான் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு நீர் கற்று தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் All that is given in the Bible இந்த பைபிள்ல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ can be received by anybody அது வந்து யாராக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் only by faith விசுவாசத்தின் வழியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் only by faith விசுவாசத்தின் வழியாக மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும் now many people who are sitting here will be saying I have faith இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் சொல்வீங்க நிறைய பேர் எனக்கு விசுவாசம் இருக்கு so I want to make it clear what faith god is talking about கடவுள் விசுவாசம் என்றால் எதை பற்றி பேசுகின்றார் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் when we were small we went to school nama chinna pillangala irumbodhu nama school ku ponom and we had a slate and a white color pencil do you remember slate kuchila nama vechirpomla nyabam iruka nammala padikkumbodhu inge illa and in our time there was a slate with the beads on the side namak vandu slate la nariya paasi koruthu uttirupanga endradhukku ipdi and when we went to school the teacher said you got 10 chocolates school ku ponapo manakanakala poduvaanga illa டீச்சர் அப்ப சொல்லுவாங்க 10 சாக்லேட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க சோ தேர் வர் 10 பீட்ஸ் அங்க மேல 10 பாசி இப்படி கோர்த்து போட்டுறோம் அதுல and then she said you gave 7 to your friend அப்ப சொல்லுவாங்க இதுல 7 எடுத்து உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ட சோ we pushed the beads 7 beads on the other side அப்ப 7 அந்த பீடு அந்த பாசி அந்த பக்கம் தள்ளி விடு and then the teacher said how many are left அப்ப கேட்பாங்க மீதி எவ்வளவு இருக்கு and then we began to count 1 2 3 4 அப்ப நம்ம எண்ணுவோம் 1 2 3 4 how many எத்தனை இருக்குது 4 good நாலா இருக்குது 3 மூணு இருக்குது even though I said it wrong you said no it's 3 நான் தப்பா சொன்னால நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க because you have learnt it very very strong நல்லா படிச்சிட்டீங்க நீங்க the teacher taught you டீச்சர் சொல்லி தந்தாங்க you touch the beads அந்த பீடை தொடுங்க you saw the beads நீங்க கண்ணால பாத்தீங்க and the answer was 3 அப்போ பதில் வந்து 3 கரெக்ட் சரியா now please understand நல்லா புரிஞ்சுக்கங்க all our life our mind is trained நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்மளுடைய சிந்தனையானது இப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்க whenever you give எப்பலாம் குடுக்குறோமோ it will always turn minus அப்போ அது வந்து மைனஸ் கழிச்சுறோம் அத whenever you will take எப்பலாம் எடுக்குறோமோ it will always be plus அத கூட்டிக்குவோம் any doubts அப்படிதானே இப்படி இப்படி கழிச்சு விட்டுருவோம் அப்புறம் இப்படி இப்படி கூட்டிக்குவோம் ஹலோ எனி டவுட்ஸ் அதுல சந்தேகம் இல்லை இல்ல this kind of thinking இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை is called இவ்வாறு அழைக்கப்படுகிறது natural human faith இயற்கையான மனித விசுவாசம் ஓகே சரியா now you open the bible இப்போ நீங்க பைபிளை தரங்க and you read in
Gospel of Luke chapter 6:38. லூக்காஸ் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் இவ்வாறு நீங்கள் வாசித்தீர்கள். 6:38 பக்கம் 117. I think most of you might not find that scripture in your Bible. 38 because that scripture has disappeared from your Bible. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன்னா உங்க பைபிள்ல இது மறைஞ்சு போச்சாக்கும். This scripture always disappears from the Bible. எல்லாருடைய பைபிள்ல இருந்து அடிக்கடி இந்த வசனம் என்ன செய்யும்? மறைஞ்சு போயிடும். Rarely people get a chance to read it. ரொம்ப மக்களுக்கு வந்து அரிது இதை வாசிக்கிறது. This morning, is it there or is it disappeared? உங்க பைபிள்ல எல்லாம் இருக்குதா 38வது வசனம் அல்லது மறைஞ்சிட்டா? Is it there? Okay, read it. எல்லாரும் வாசிங்க. Give. கொடுங்கள். First word is give or take. முதல் இது எடுங்கள் அப்படி இருக்கா கொடுங்கள் அப்படி இருக்கா? Take. Very good. எடுங்கள் இருக்கு அப்படிதானே? What is it saying? Give. We don't like the word give. We like the word take. நமக்கு கிவ்னு சொன்னாலே கொடுங்கள் சொன்னாலே பிடிக்காதே. எடுங்கள் சொன்னாதானே பிடிக்கும். Okay, now the Jesus is teaching us maths this morning. ஆண்டவர் இயேசு நமக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றார் இந்த காலை வேளையிலே. So he's saying you got 10 chocolates. அவர் சொல்றாரு உங்ககிட்ட 10 சாக்லேட் இருக்குது. So you gave 7. நீங்க வந்து 7 சாக்லேட் கொடுத்துட்டீங்க. So give then 7 சாக்லேட் கொடுத்தாச்சு. Then read. வாசிங்க. உங்களுக்கு and it shall கொடுக்கப்படும். And all the 3 also will be taken from you. அந்த மூணு சாக்லேட்டும் உங்களிடம் எடுக்கப்படும். What did you read? இப்போ என்ன வாசிச்சீங்க? What did you read? என்ன வாசிச்சீங்க? It will be taken or given. அது எடுத்துக்குவாங்களா கொடுப்பாங்களா? கொடுக்கும்னு கொடுங்கள் கொடுக்கப்படும்னு இருக்கா எடுக்கப்படும்னு இருக்கா? Give. It will be given. When will it be given? Only when you give. எப்போ கொடுக்கப்படும்? முதல்ல நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். What if you don't give? கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? Will it be given? அது திருப்பி நமக்கு கொடுக்கப்படுமா? Okay. Give and it will be given. How you will get? அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? How will it be given? Read. எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? வாசிங்க. Good measure. அமைக்கி. Oh, sorry. I did not notice you. Because when it is given, good, no, I forgot you. அதான் கொடுங்கள்னு சொன்னதும் நிற்கிறதையும் பக்கத்தில் ஆள் நிற்கிறதையும் நான் மறந்துட்டேன். அதான் கையை அப்படியே நீட்டிட்டேன் நான். ஓகே, குட் மெஷர். நிறைய எப்படி கொடுக்கப்படும்? ப்ரெஸ் டவுன். உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி. ஷேக்கன் டுகெதர். அமுக்கி, நல்லா குலுக்கி. அப்புறம் என்னது? ரன்னிங் ஓவர். அப்படி சரிந்து விழும்படி. அப்புறம் நன்றாய் அளந்து. பாருங்க. Is it written God will give you? கடவுள் உங்க மடியில போடுவார்னு எழுதியிருக்கா வாசிச்சு பாருங்க. I don't know whether it's in Tamil Bible, but in English Bible he's saying man will give you. தமிழ் பைபிள்ல மனிதர் அப்படிங்கிற வேர்ட் இல்ல, இங்கிலீஷ்